ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிராக டெல்லி ராஜ்காட் பகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றது மோடி என்ற பெயர் தொடர்பான அவதூறு வழக்கில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு இரண்டு ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்தும் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி ராஜ்காட் பகுதியில் காங்கிரஸ் கட்சியினர் சத்தியாகிரக போராட்டம் மேற்கொள்ள திரண்டனர் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை காரணம் காட்டி காவல்துறை அனுமதி மறுத்த சூழலில் அதனை மீறி காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் ஜெய்ராம் ரமேஷ் கேசி வேணுகோபால் பிரியங்கா காந்தி ப சிதம்பரம் உள்ளிட்ட தலைவர்கள் சத்தியாகிரக போராட்டம் நடத்தினர் அப்போது பேசிய மல்லிகார்ஜுன் கார்கே சாமானிய மக்களுக்காக ராகுல் காந்தி குரல் கொடுத்து வருவதை பொறுக்காமல் பாரதிய ஜனதா அரசு மோசமான நோக்கத்துடன் செயல்பட்டு வருவதாக விமர்சித்தார் அடுத்து பேசிய பிரியங்கா காந்தி தனது குடும்பத்தினரை பாரதிய ஜனதா தலைவர்கள் அவமதித்தபோது அவர்கள் மீது ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினார்

இதேபோன்று காந்தி பதவி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தில் மத்திய பாஜக அரசை கண்டித்து மகாராஷ்டிரம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உள்பட நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர்